Bichu! Come, Bichu! Sanju! Come, Bichu! How are you, Sanju? Oh, Bichu! Sanju! Oh. Sanju! Come on, follow me, Sanju! Bichu, I want to play that one! Come on! Sanju! Sanju! No! Sanju! Bichu! You're tired, boring. Not so boring. Tamil school boring, Bichu. Boring. I'm bored. Sachu, enakku ore granny. Yeah. Granny oru song solli thandaval. Enna song? Adu kannana petti oru song. Na paarda? Yeah. Nee paar. Okay. Kanna nee enge thatha தாத்தா நீ எங்கே நீ இருக்குமிடம் எனக்கு தெரி கண்ணா யோனி வாடா கண்ணா so funny வெண்ணை உண்டக்க மண்ணை யாரு உண்பாங்களா கண்ணா நீ எங்கே தாத்தா நீ எங்கே good song good song yes so, பஞ்சன காய மாடக்கடி தோழி பெண்ணு கிள்ளா கிள்ளா பிராண்டி வணக்கம் 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 சுப்பிரமணியம் ஐயா வணக்கம் வணக்கம் சுப்பு ஐயா வணக்கம் சுப்பு ஐயா கேட்கிறீங்கள் வணக்கம் சுப்பு ஐயா ஓகே இருங்கோ ஐயோ கடவுளே இன்றைக்கு நாங்கள் தமிழ்ல முதல் so funny boss eanna ee una stop it boring sir boring பார்த்தீங்க நாங்க விளையாடுவோம் சார் விளையாடுவோம் நாங்க படிக்க வந்தாங்க தமிழ் படிக்க வந்தோம் தமிழ் முதல் அகனாவண்ணா படிச்சுட்டு நாங்க பிறகு பசு பால் தரும் சார் பசு பால் தராது நாங்க தான் எடுக்க வேணும் படம் காட்டினி போய் இப்படி இப்படி எடுத்தோம் அது கலக்கிறது இது பசு பால் தருமண்டா பசு பால் தருகுது அது கலக்கிறதா மாஸ்டர் போரிங் தமிழ் போரிங் தமிழ் போரிங் இல்ல தமிழ் நீங்கள் வழியா படிச்சீங்க தமிழ் போரிங் இல்ல சரி சிறிகள் படிப்பு இல்லை இது தமிழ் தமிழ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் சிறிது எடுங்க கொஞ்சம் படிப்பில் அக்கறை ஆட்டுங்க இன்றைக்கு நாங்கள் கம்ப ராமாயணம் படிப்பிக்க போறோம்
பாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாளும் எங்களுக்கு வானனம் பொருத மாடும் வாரணம் பொருத மாறுபும் நெக்ஸ்ட் சரி அடுத்த பாப்போம் வரையினை எடுத்த தோளும் வரையினை எடுத்த தோளும் வரையினை எடுத்த தோளும் வரையினை எடுத்த தோளும் ஓ தோளும் இல்ல தோளும் 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 நாரத முனிவர்க்கேற்ப நாரத முனிவர்க்கேற்ப என்ன படிச்சு போட்டு அதுக்கு டீ பிரேக் வேற அப்பா குடிக்கலாம் படிப்பில அக்கறை எடுங்க கோணம் எடுங்க எங்க என்ன இப்ப தோலும் தோலும் இல்ல இல்ல நாரத முனிவர் கேட்ப நாரத முனிவர் கேட்ப நயம் நயம் பட நயம் நயம் பட குறைத்த நாவும் வெரி ஹார்ட் வெரி ஹார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாமில் கிளாஸ் வாட்ஸ் தட் நயம் வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் நயம் நயம் பட உரைத்த ஏண்டா அவர் பதிய சொல்றாரு உங்களுக்கு என்ன நீங்க கம்பரமேடா மற்றது சொன்னான் மவுளி பத்தும் சங்கரம் கொடுத்த வாழும் வீரமும் கணத்தே போட்டு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கை ஓடி இலங்க வந்தான் இலங்க புக்கா புக்கான் ஓ வந்தா போயிட்டான் புக்கான் புக் புக் ராவணன் பற்றி சொல்லப்படுது ராவணன் வந்து ராமனை கண்டு அப்பா உங்களை இன்னைக்கு சந்திக்கணும்னு சொன்னவர் சொன்னாரோ அப்பா விளையாட்டு அப்பா வேற டைம் என்ன நான் கலக்கிறவரோட சொல்லுங்க வாரணம் பொருத மார்பும் வாடணம் பொருத மார்பன் வரையினை எடுத்த தோளும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாம் வணக்கம் ஐயா அப்பா வணக்கம் பாருங்க பாருங்க எப்படி இதே பிரச்சனை தான் சட்டர்டே வந்த ஐயா ஒரே பிரச்சனை தமிழ் பள்ளிக்கூடம் எனக்கு வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்பான்னு நீங்கள்
Thank you. Irunga. Nandri. Nandri. Abba bananam podudamari boring. It's very hard to pronounce. No, no, boring. Naan kalikathan de vandirukken. Kalikathan vandirukken. Ayya, sollunga. Sollunga. Enna prachana ippa? Ekkadam makkal. Yen tamil pallikoodam padikka varum? Bayapadraanga. ஓ ஏன் பயப்படணும் கேக்குறாங்க என்ன பய நாங்கள் தான் படிச்சா முந்தி ஆனா படுத்துறாங்க படிச்சு நீங்கள் ஒரு தனியா படிப்பிக்கணும் ஐயா என்னண்டா பொடி தனியாண்டா அவங்களை விளையாட்டு காட்டி தமிழ் வந்து பணி இல்ல பேரு தமிழ் வந்து இலக்கணம் பரம்பரையா படிப்பிச்சு வந்தாங்க தமிழ் இலக்கணம் வந்து அந்த காலத்துலக்கம் படிப்பிச்ச ஒரு ஒரு பாடம் அதை நாங்கள் பணியா படிப்பிக்கிறார் ரோல் சாப்பிட வந்தேன் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் தமிழ் தமிழ் முறைப்படுதான் பல படிப்பிக்கிறோம் இலக்கணம் எல்லாம் ஒழுங்கா தான் படிப்பிக்கிறோம் எது கேமோ எல்லாம் ஒப்பது என்ன போரிங் அவங்க சொல்ற நீங்கள் வந்து இன்றைக்கும் 50 வருஷமா ஒரே மெதட்ட தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் ஒரு தமிழ் படிச்ச பட்டதாரி நாங்கள் கரும்பலகையில சிலேட்டில் எழுதித்தான் படிச்சாங்க நாங்கள் ஒழுங்க தம்பி சொல்றப்ப அம்மா சொல்லி தந்த பாட்டு அரிசி போட்டு தந்தா வேண்டாமண்டே சொன்னே வந்த வழியில் பாம்பு பாம்பு பாம்படிக்க தடிக்கு போனேன் தடி எல்லாம் தள்ளிக்கு போனேன் தண்ணி எல்லாம் மீமி நாங்கள் படிப்பிச்ச தமிழ் அறிவை கொண்டுதான் இந்த பிள்ளை இப்படி படிக்குது இன்றைக்கு பாருங்க நாங்கள் சொல்லி கொடுத்தது இன்றைக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்கு எப்படி பாடமாக்கி பாடுறாங்க எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க அது சரி நான் அக்கா விட்ட போதீங்களா ஒரு நாள் சொல்லி கொடுத்த நாங்கள் பரம்பரை பரம்பரையா இப்படிதான் படிச்சு வந்தாங்க என்ன பாய் பாக்குறீர் அப்படித்தானப்பா நாங்க எங்களை அடிச்சு படிப்பிதான் படிப்பிச்சேன் நானும் ஐயா அந்த அந்த வந்த வயசு நானும் சின்ன பிள்ளையில எங்களோட அம்மா மண் விளையாடி அதுலதான் ஆனா படிச்சு வந்த நானும் அப்படிதான் படிச்சேன் நீங்கள் இப்பவும் அங்கத்தே நேச்சர்லயே தான் இருக்கலே மாற்றமே இல்லை மாத்த போறீங்க நாங்கள அங்க படிச்சு நான் பட்டதாரி வரே இல்லை இப்ப நான் பட்டதாரி வரே இல்லை நான் பட்டதாரி சுப்பையா தெரியும் இது தமிழ் ஸ்கூல் போரிங் கேம்ஸ் இல்ல நீங்கள் அவை கதச்சினம் என்று சொன்னால் ஒவ்வொரு நீங்கள் தான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் இது என்ன பெற்றோர் இன்றைக்கு நாங்கள் தான் அவங்களை வீட்டை வச்சு படிப்பிக்கிறோம் இன்றைக்கு பள்ளிக்கூட ஒழுக்கத்துக்கு தான் கொண்டு வர்ற மாதிரி இருக்கு ஐயா உங்களோட பிரச்சனை
முறைப்படி ஹலோ ஹலோ அங்கிள் ஹலோ 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 அங்கிள் ஹலோ அங்கிள் சொல்லுங்க அங்கிள் என்னென்றால் நான் உங்களோட ப்ரோக்ராமில் பார்த்து நல்ல அட்மை பண்ணுறேன். நான் ஒவ்வொரு திங்களும் நீங்கள் ஒரு டீமோட வாரீங்க, நல்ல விஷயம். ஆனால் சிலவில் நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் த ட்ராக்காக போகிறீங்க, சொல்லிட்டு போயிக்கக்கூடாது. இன்றைக்கு பார்த்தால் அந்த அப்பாவோட மகன்களுக்கு தான் இல்லை, அவருக்கு பார்த்தா ஒரு மென்டல் டிசேபிலிட்டி மாதிரி பிஹேவ் பண்றாரு. அவர் ஒரு நார்மல் பிள்ளையா இல்லை அப்படி ப்ராப்ளம் உள்ளவரா? அப்படி ஒரு ப்ராப்ளம் உள்ளவருக்கு தமிழ் படிக்க கூட கஷ்டம்தான், அது ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் இந்த உங்களோட தமிழ் ஸ்கூல்ல நான் இப்படி பார்க்கறேன். இப்போ இந்த வைஃபும் ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு போற படிக்கிறதுக்கு அவ வந்து இப்படியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லதை காணலை. அப்ப சிலவரை இப்ப எங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தால் அதில் போய் அப்படி தொடங்கிடுங்கள் இதை பார்த்து போட்டு. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மெச்சபடி உங்களோட ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அங்கிள். அங்கிள் தமிழை ட்ரெடிஷனல் வேயில் படிப்பிக்கிற நல்லவா, இப்போ நியூ ஸ்கீமில் படிப்பிக்கிற நல்லவான்னு கேட்க அவர் ப்ரோக்ராமை பற்றி சொல்லிட்டு போயிட்டு அங்களுக்கு இஸ் நாட் கிளியர். இப்படித்தான் நிறைய பேரன்ஸ் அவங்களோட வைஃப் ஏதோ சொல்ல இல்லையா, அவங்களுக்கு கிளியர் இல்ல. பிள்ளைகிட்ட போய் பிள்ளைகிட்ட கேட்டா பிள்ளைகள் சில பேர் பயங்க எங்களை அங்கிள் வந்து இந்த தமிழ் படிப்பிக்கிற ஸ்கீமை பற்றி கேட்டு அவர் ப்ரோக்ராமை பற்றி சொல்லிட்டு போறேன். இப்படித்தான் பெற்றோர்கள் வந்து இப்படித்தான் குழம்பி போய் இருக்கணும். என்ன பிள்ளையிலையும் தலைவரிடம் போய் நம்ம ஆத்தியாரில் பிரச்சனையோ ஆசிரியரில் பிரச்சனையோ பள்ளிக்கூடங்களில் பிரச்சனையோ எல்லா பெற்றோரும் குழம்பி போயிருக்கணும். ஆனால் பிள்ளைகள் ஹாப்பியாக படித்தாதான் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் பெற்றோர் இன்றைக்கும் வீடுகளில் வச்சு நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்யணும். நீங்களே இந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாம் முறையெல்லாம் மாற பார்க்குறீங்கள், அவங்கள எல்லாம் குப்பை பண்ணுறீங்க. இல்லை அவங்கள சொல்ற சரி ஓகே அப்பா. ஹலோ ஹலோ தீபன் தொலைக்காட்சியில் நல்ல ப்ரோக்ராம் செய்றீங்க, நன்றி. மற்றது வந்து நீங்க இந்த தமிழை பத்தி இப்ப இந்த ப்ரோக்ராம பத்தி சொல்ல போனால் தமிழ் வந்து புள்ளியல் வந்து நிறைய புள்ளியல் விரும்பி தான் படிக்குது. ஒரு சில பிள்ளைகள் இப்படி உங்களை மாதிரி இருக்குதுல தான், அதுக்கு நீங்கள் மாஸ்டர் மேலே குற்றம் சொல்கிறது சரியான பிள்ளை. இந்த பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு எடுக்கிறன்றது வேற ஒரு லாங்குவேஜில் இருக்கிற பிள்ளைகளை எங்களை லாங்குவேஜை படிப்பிச்சு எடுக்கிறன்றது சரியான கஷ்டம். அது நீங்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு விட்டு நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாஸ்டர் 25-30 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாருன்றதை பார்க்குறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கிளாஸ் படிப்பிக்கிறேன் பிள்ளைகள் வந்து எல்லா இடங்களையும் நல்ல மார்க்ஸ்கள் எடுத்து நல்ல இதுகளுக்கு வருது. அது ஐயா அங்கிளோ அண்ணையோ ஐயாவோ தெரியும் இல்லைங்கோ, எங்கட இங்கிலீஷ் ஸ்கூல்லயும் 30 பேர் தான், ஆனா வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பிக்கணும். நியூ மெத்தட்ல பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் போரிங் ஸ்கூல்ல இன்ட்ரெஸ்டிங்க படிப்பிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்ல என்ன ஓரியன்டேட்டர் எடுத்தோனே அங்கிள், இங்க உள்ள தமிழ் டீச்சர்ஸ் 1930 தாங்கள் அங்கிருந்து வரைக்குள்ள என்ன மெதேட் இருந்ததோ அதுதான் மெதேட் இருக்கிற ஊரில மாறிட்டு இப்ப எல்லாம் வந்து ஃபன்னான கேம்ஸுக்குள்ளால போயிட்டு அங்க வீக்கெண்ட் வந்து நீங்க வந்து ஒருவேளை லண்டனை பொறுத்தளவில் அப்படி இருக்கு போல இருக்குது. இல்ல இல்ல மற்ற பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்ல. இப்ப நாங்க தான் வந்து பிரான்ஸ்ல பள்ளிக்கூடங்களுக்கு விட்டுதான் இருக்கோம் பிள்ளைகளுக்கு, அவங்களும் படிப்பிக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா
புள்ளியில கொண்டு நீங்க தமிழ் படிக்கணும்ட்டு ஆர்வத்துல கொண்டு விட்டுட்டு பிறகு நீங்க மாஸ்டர் மாதிரி சரியில்லை அவங்க படிப்பிக்கிற முறை சரியில்லைன்னு மொத்த மொத்தமா குற்றம் சொல்றது படிப்பிக்கல நல்லது அங்க யூரோப்பில அப்படி இருந்தால் நான் அந்த ஸ்கூலுக்கு வரேன் அங்கத்தே மெதட்ல ஆனா வந்து இப்ப அப்படி எல்லாரையும் சொல்ல இல்லங்கள் இப்படி படிப்பிக்கிற ஆட்கள் இருந்தால் தாங்கள் வந்துட்டு எப்பவே பட்டதாரிகள் பட்டதாரி என்றால் ஆட்டோ இப்படி டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கா தாங்கள் தமிழா படிச்சுட்டு படிச்சு எல்லாரும் படிப்பிக்கலாம் நாங்கள் தமிழ் பள்ளிக்கூடங்களையும் ஆசிரியரையோ குற்றம் சாட்ட இல்ல அந்த ஆசிரியர் வந்து இன்றைக்கும் 50 வருஷம் 60 வருஷம் அந்த நிலையிலே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு டெக்னாலஜி நாடையா இன்றைக்கும் பிளாக் போர்டை மாற்றி கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள்ல அந்த லெவலில் போனோம் ஃப்ரெண்ட்லியா மாசா கழிஞ்சு அடக்குமுறையில ஒரு நாள் பிள்ளைகளை படிப்பிக்கல அது நீங்க தமிழ வந்து இருக்கிறாங்க எங்கட ஸ்கூல்ல எல்லாம் ஒன்று எழுதணும் இந்த மெத்தட்ல நீங்க படிக்கணும் அப்படி படிப்பிக்கணும் நீங்க நேச்சிங்கன்னு உங்களை பிள்ளைகள வந்து நீங்க தமிழ் படிக்கிறத வந்து இப்ப இப்படித்தான் இருக்கும் இப்ப இதுல இருந்து படிக்கிற இந்த பிள்ளைகள் மேலதான் இருக்கும் பிள்ளைகள அப்படி எல்லாம் சரிப்பட்டு வராது தமிழ்னா அது அந்த ஒரு ஒரு இதை படிக்கிறதுக்குன்னு ஒரு முறையல் இருக்குது இதுக்கு அவன் கம்ப்யூட்டர் கொண்டு வருவதற்கு முன்னால வச்சுட்டு ஆனா கம்ப்யூட்டர்ல விழும் இப்படித்தான் டிசைன் சொல்லி கொடுத்து படிச்சுட்டு போனால் வருங்காலத்துல அந்த கம்ப்யூட்டரையும் படிப்பிக்கிறதுக்கு மாக்கள் இல்லாம போயிடும் ஐயா அம்மம்மா விட்ட கம்ப்யூட்டர் இல்ல அம்மம்மாக்கு கம்ப்யூட்டர் தெரியாது இந்த அக்கா விட்ட போனேன் பாட்டாவதான் சொல்லி தந்த லாட்ஸ் ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் வி காட் எங்களுக்கு எப்படி கிரானி சொல்லி தந்தா கம்ப்யூட்டர் இல்லாமலே சொல்லி தந்தா சிங்கிங் அண்ட் டான்சிங் வெரி அட்ராக்டிவ் இங்க வந்து மானனம் பொண்ணம் ஆண்மன் அண்ட் வி கான் அண்டர்ஸ்டாண்ட் டூ மச் ஃபார் அஸ் கிரானி கிரானி இந்த மெத்தட் எங்க அம்மம்மா இந்த மெத்தட் இஸ் வண்டர்ஃபுல் சொல்லுங்க வெளியில ஒரு உலகம் ரோட்ல ஒரு உலகம் பஸ்ல அஞ்சு உலகம் மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஹலோ வணக்கம் சொல்லுங்க நான் இந்த மாஸ்டர் இருக்க கரைக்கிறதுக்கு விரும்பப்படுறேன் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்பப்படுறேன் கொடுக்கலாமா நான் பெரியவர் நீங்க நல்ல வழியா படிப்பிக்கிறீங்க இந்த உங்கட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்றா நீங்க படிப்பிக்காம இந்த அவர் அம்மம்மா அப்பம்மா வீட்டை தமிழ் கதைச்சு அவர் அந்த அரைமணித்தியாரம் வீட்டை இருந்தே படிப்பிக்கணும்ன்றா அந்த பிள்ளைகள் கூட விளங்கும் அவைகளுக்கு ஏன் அவைகள் வீட்டை வந்து இந்த ரோல்ஸ் சாப்பிட்டு தப்பா எனக்கு தெரியும் நானும் டீச் பண்றேன்னா அரைவாசி பிள்ளைகள் அங்க ரோல் சாப்பிட்டு தான் வருகிறேன் சாப்பாட்டையும் கொடுத்து உடம்பையும் வளர்த்து விடாம வீட்டை இருந்தே படிப்பிக்க விடுங்க அதான் என்னுடைய அட்வைஸ் அவரை பார்க்க தெரியுது அவர் தீபத்துல வர்றவர் நல்ல வடிவ நடிக்கிறவர் அவர் உடம்பு பார்க்க தெரியுது அவர் சில பிள்ளைகள் படிக்கிறது
நாங்கள் வந்த முறைப்படி நாங்க படிச்ச முறைப்படி நாங்க படிச்சதை உங்களுக்கு சொல்லித்தாரோம். நீங்கள் அண்டைய காலம் தூக்கம் இந்திய காலம் ஒரே மாதிரி சொல்லுங்க ஐயா. இப்ப நான் என்ன சொல்றேன்டா உங்களுக்கு, என்ன சொல்றேன்டா உங்களுக்கு, நாங்கள் மாத்துக்கோ பிளீஸ். உங்களுக்கு
தமிழில அது பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரிதான், கலாச்சாரமா இருந்தாலும் சரிதான், பண்பாடா இருந்தாலும் சரிதான், பிளா 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 எக்ஸ்ட்ரா இதா இருந்தாலும் சரிதான், நாங்கள் ஒரு புள்ளியில நின்றோம் என்றால் பஜ மாட்டோம், விடுமினா உலகமே கவிண்டு போ, நாங்கள் அசைய மாட்டோம். நாங்கள் இங்க பாருங்கோ ட்ரௌசரை போட்டுட்டியல் வெளிநாட்டு சரியோ, அது காட்டி ஹெட் போனை போடுவீங்க, சரி எல்லாத்தையும் மாத்திரிய பேருகளை மாத்திரும், அன்றைக்கு விடத்தல் தீப பிச்சால் சீவன்றான் எல்லாம் மாறுது, ஆனா படிப்பித்தல் முறை மட்டும் மாறவே மாட்டோம். ஏனென்றா நாங்கள் 1930 இப்படித்தான் படிச்சாங்க ஐயா, நாங்களும் படிச்சாங்க அம்மம்மா மண்ணில் எழுதி பழகிறோம், பண்ணா மண்ணில் எழுதுறது எங்களுக்குள்ள இருந்து அங்கே ஒரு ஆள் அடிச்சிருக்கிறாரு பாரு. நீங்க என்னண்டா ஐயா, ஐயா என்ன போல பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பினம் சிஜேசம் இருப்பினம், நீங்கள் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு தமிழ்ல படிப்பிக்க தானே நாங்கள் இந்த அந்நிய நாட்டில இருந்தோம், பிள்ளைக்கு தமிழ் ஐரிந்தி நீங்கள் நினைக்கிறீர்கள் சேவை இல்லாத சோபா போகுது ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் 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 ஐயா சொல்லுங்க. ஓ நான் பிரான்ஸ்ல இருந்து கேக்குறேன். ஓ நீங்க எங்க இருந்தாலும் கதை இங்க இந்த பிரேஜில பாருங்க, நீங்க கூட கருத்தை சொல்லுங்க ஐயா. ஓ என்னன்னு சொன்னால் உண்மையிலே ஆசிரிய சேவைன்றது ஒரு மகத்தான சேவை, அதை நாங்க மதிக்கிறோம். ஓ ஆனால் எங்கட ஆசிரியர்கள் நிறைய மாற்றங்கள் தேவைன்றது இப்ப தெரியல, கனவிருக்கு விருப்பம் இல்லைன்றாங்க மாற மாட்டோம். என்னடா கற்பித்தல் என்பது மாணவர்களை சென்றடைய வேணுமே ஒழிய அவர்களுடைய புலமையை காட்டது இல்லை என்ன. விரும்பினா விளங்கு இல்லாட்டி போ. ஓ நான் ஒரு ஆசிரியராக இருப்பதற்கு தனி ஒரு பட்டதாரி என்ற தகவல் மட்டும் போதாது என்ன? பட்டதாரி எல்லாம் படிப்பிக்கல ஐயா, நான் தமிழ் நல்லா கேளுங்க ஐயா, பொறுங்க அந்த டெலிபோன்ல நிக்கிற ஐயா, எந்த தமிழ் நான் கலைக்கிற தமிழ்ல தான் பிள்ளை இருக்கோ. உண்மையிலேயே நல்லா படிப்புக்கு ஆசிரியர்களை நான் உறவிட கூடாது. ஓ ஆனால் நிறைய உண்மையிலேயே நல்ல கெட்டிக்கார ஆசிரியர்கள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொண்டால் என்ன நம்ம தமிழ் சமுதாயத்தை நல்லா மாற்றிக்கொள்ள முடியும். எங்கட பிஞ்சுகளை கிஞ்ச ஆகங்கட இந்த மொழியையாவது அட்லீஸ்ட் கொடுப்பா, அவங்களை எல்லாம் கல்யாணம் வந்து வேற வேற இனத்துல காட்டி கொண்டு போறாங்க, அட்லீஸ்ட் இந்த மொழி தான் கிடக்க போகுது என்றுதான் தமிழ் பள்ளிக்கு வந்து அனுப்பினால் மூலமாக ஆடல் மூலமாக ஒரு தமிழை ஆரம்பத்தில் கல்வி கற்பிக்க வச்சுட்டால் பிள்ளைய சரியாக விளங்கிக் கொள்வேன், அந்த ஆசை சரியா பதிஞ்சிட்டு சொன்னால் எந்த கஷ்டமான பகுதியும் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையிலே நான் வந்து உங்களை கதைச்சாரிலையும் குறை சொல்றதுக்கும் இல்லை, அதே பார்த்து கொண்ட முறை கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. பார்த்து கொண்ட முறை வேற மற்றது, இப்ப நாங்களும் ஐயா ஆசிரியரை நான் ஒரு நாளும் மதிக்கிறது இல்லை, குறை நினைச்சுக்கொள்ளாதீங்கோ, ஆசிரியரை மதிக்கிறே இல்ல, ஆனா ஆசிரியத்துவத்தை மதிக்கிறான், வைத்தியரை மதிக்கிறே இல்ல, வைத்தியத்தை மதிக்கிறான். ஆசிரியத்துவம் நல்லது ஐயா, கும்பிடுவன் காலில் விழுந்து, ஆனா அந்த ஆசிரியத்துவம்ன்றது காலத்துக்கு காலம் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிக்க விடும் பாருங்க. அங்க இதே நீங்கள ஐயா திரும்ப மாட்டு வந்து நீங்க நன்றி ஐயா, உங்களை அழைப்புக்கு நன்றி ஐயா. ஐயா சுப்பு மாசம் 75 75 ஆண்டு அங்க நீங்க என்ன டிகிரி எடுத்துட்டு ட்ரைனிங் கொலைக்கு எதுவும் போட்டீங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன படிப்பிக்கிறேன்னு தெரியுமா? தெரியும். எப்படி படிப்பிக்கிறேன்னு தெரியாம நான் படிப்பிக்கிறது தானே, எனக்கு படிப்பது மேல படிப்பிக்கல. இப்ப ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு படிப்பு தெரியுமோ? நான் போயில்ல 75 ஆண்டு மெதட் இல்ல, வந்த நாட்டுக்கு போய் பாருங்க. விளையாட்டு முறை கல்விகள் எல்லாம் நியூ ஸ்கீம்ல வந்துட்டு நாங்கள் இங்க புலம்பெயர்ந்து வந்து உங்களை போல ஆசிரியர் இருக்கணும். தாங்கள் வரைக்குள்ள இருந்த இலங்கையை தான் இன்னும் கற்பனை பண்ணி கொண்டு இதுதான் கோடு, இப்படித்தான் நடந்த எந்த பிள்ளை நடக்கும் ஐயா? அப்படிதான் எங்களை படிப்பிச்சபடி நாங்க படிப்பிக்கிறோம். நாங்கள் புதுமுறை அப்பா வந்துட்டு இரடாண்ட இருக்க வேணும். இப்ப இந்த பிள்ளை என்ன காரணம் நான் இருக்க வேணும் கேட்குது.
நாங்கள் ஃபாதர்ஸ் அப்பா மாதிரி மாறுறோம். அதே மாதிரி ஆசிரியர் மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் கேட்ட மாதிரி ஃப்ரெண்டா இருக்கும். அடி ஒரு ஆள் கால் பண்ணி கை அவங்களுக்கு தக்க எழுங்கும். சரி கேளுங்க ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஹலோ. ஆங்கில பாடசாலையில இருக்கிற அந்த கற்பிக்கின்ற முறை வந்து ஈஸியா பிள்ளைகளை போய் சேருது. அது மாதிரி எங்களோட தமிழ் ஆசிரியர்களும் அதை மொழி அத வந்து சில வார்த்தைகள் பிள்ளைகளால வாயில நுழைய முடியாம அப்ப அத வந்து நாங்க ஒரு சொற்களை எழுதி கதை மூலமாகவோ நானும் அதையும் கேட்கறத நாங்கள் பெரியவியலா இருந்தாலும் சில விஷயங்கள் சின்னவிய சொல்லிருக்கல அதாண்டு புரிஞ்சு கொண்டு படிக்கிற கற்பிக்கிற முறையை மாத்துகின்ற பொழுது பிள்ளைகள் ஈஸியா சந்தோஷமா படிப்பினா நாங்களும் ஊர்ல சில ஆசிரியர்கள் வந்து ஏனோ தானோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிடும். ஆனா அதுலயும் ஒரு சில ஒரு ஆசிரியர் புள்ளிகளோட சேர்ந்து குழந்தைத்தனமாக அந்த படிப்போட அங்கேயும் அவர்கள் வந்து கற்பிக்கிறார்கள். ஆனா சில வழிமுறைகள் வந்து பிள்ளையா போறதால பிள்ளைகள் வந்து எங்களோட தமிழ் மொழியில தவறாக சில வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அவைகளுக்கு ஒரு அடைவியல் வந்து டீசெண்டா கதை கேள்வி என்ற ஒரு தோணல் அவைகளுக்குள்ள வருது. நீங்கள் படிக்கல, நாங்க பழைய முறைப்படுதான் படிச்சாங்கள். இடங்கள் வந்து வித்தியாசமா போயிக்கலாம். ஒரு காலத்துக்கு காலம் நாங்கள் எங்கட படிக்கின்ற கற்பிக்கின்ற முறையில படிக்கல ஆனா என்னென்றால் நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்கட மொழிய கொடுக்க வேணும் சரியா ஆசைப்படுறோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் பழைய பாட்டு ஏறினதுதான் இப்பவும் எனக்கு இருக்குது. சீதா மதிக்குடைக்கள் செம்ம அரங்கிடப்பாதவள் பூந்தாரான் தனிக்காத்தான் மாதர் அருகூட்டும் பைங்கிளியும் ஆடல் பருந்து முறையை கூட்டில் வாழ உலகு வாங்குவலை கையார் மதன மதிபூத்த பூங்குவலை காட்டிடையே போறார் பூங்குவலை தேனாரி வந்து நிலவரட்டும் பூரா எல்லாம் ஏனென்றால் உங்களுக்கு கொம்ப வேண்டும். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் டியூஷனுக்கு போனாலும் விளையாட்டாக சொல்லும் உலகம் மாறிக்கொண்டு போயிருக்குது.
சொல்லுங்க இப்ப மாஸ்டர் சொல்றதுல நியாயம் இருக்கு சில விஷயம். ஆனா இதுல உங்களோட பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அத சொல்ற மெதட்ட மாதிரி சொல்லி ஆனா தமிழ்ல மெதட்டு என்னன்னு மாத்திர ஆனாவே இனி மாத்திரல இல்ல எழுத்த மாதிரி எழுத்த மாதிரி சொல்லல நாங்கள். ஐயோ தம்பி நீங்க விளங்கி கொண்டது பிள்ளையா இருக்கு. நாங்க எழுத்த மாதிரி கொள்ள மெதட்டு படிப்பிக்கிற சொல்றதுக்கு பிள்ளைங்க விளங்கி கொண்ட பிள்ளைங்கன்னு சொல்லிடு. ஆனா நீங்க சொல்றீங்க மற்ற நாள் அஞ்சு நாளும் ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஒழுங்கா போறாரு. ஆனா இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வரைய கரைச்சல் படுத்துறாரு. ஆனா ஆங்கில பள்ளிக்கூடத்துல என்ன பிரச்சனைன்னா அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்குது, சரியான இதா இருக்க வரும், அதுக்கும் படிக்கிறோம். அதத்தானே எங்க தமிழ் பள்ளிக்கூடத்துல கொண்டு வாங்கி ஒரு ஒரு சட்டத்திட்டமா அங்கத்தே மாதிரி. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரதானமான பிரச்சனை என்னன்னா தேவையான வீட்டுல தமிழ் கலைக்கணும் இல்லை. அம்மாவோட தமிழ் தான் கதைப்பினோம், என்னோட மட்டும் பிரஞ்சில காய்ச்சி கொள்ளுவினோம். ஆனா தமிழ் நல்லா ஓடும், நான் தமிழ் கழுவுறதுக்கு தமிழ் நல்லா ஓடும், கதைச்சு கொள்ளுவினோம், விளங்கி கொள்ளுவினோம், எல்லாம் செய்வினோம். ஒழுங்கா கதைப்பினோம், சொல்லுவாடும் சொல்றதை அப்படி எப்படினா யாரும் டெலிபோன்ல ரிப்போர்ட் பண்ணாலும் சொல்லுவினோம். அதுக்கு காரணம் என்ன, நாங்கள் கதைச்சு கொள்வோம். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மௌவம் இருக்குது புதுவெல்ல புதுவெல்ல நாங்கள் தமிழ சரியா கதைச்சால் இந்த மாஸ்டர்கிட்ட அனுப்பி வைக்க சரியா சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி சில புள்ளிகள் போய் அப்ப மட்டும் மாத்திரை சொல்லி கொடுக்கலாம் அப்ப மட்டும் சொல்லுது சரியான உச்சரிப்பு வருது. இப்ப உங்களோட அம்மம்மா வீட்டுல பாட்டு சொல்லி கொடுக்க அவ இருக்கா வீட்டை இருந்து செல்லமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மீது சரி அது செல்லமா, அந்த செல்லமா சொல்லி கொடுக்கறது தனியமா அந்த மெதட்னு சொல்றோம், செல்லமா சொல்லி கொடுக்கறது, மெல்லமா சொல்லி கொடுக்கறது, செல்லமா சொல்லி கொடுக்கலாம், மாஸ்டரையும் சொல்லி கொடுக்கலாம் செல்லமாக. ஆனால் அந்த மாஸ்டர்ல மாஸ்டரும் வந்து இப்ப வந்து பாச கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு பாசிய அடிப்படையா ஒரு பாசிய முழுக்க படிச்சாதான் இன்னொரு பாசிய படிக்க முடியும். அதனால இந்த பிள்ளைகளுக்கும் வந்து பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் பாசையும் சரியா படிக்காத வழியா தான் இந்த தமிழும் படிக்கிறது கஷ்டமா இருக்கிறது. அந்த டீச்சர் சொல்றாங்க மொழி படிக்கலாம், என்னன்னு தெரி சொல்றதுக்கு தமிழுக்கு வந்து நைப்பன்ற சொல்லுக்கு நீங்கள் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருந்தா தான் அவர் தமிழ்ல இல்லைக்கு அந்த தமிழை புரிஞ்சு கொள்ள முடியும் கத்தியா இருக்கு. அதனால இந்த புள்ளிகள் வந்து ரெண்டும் கட்டான நிலையில இருக்குது. நேரடியாவே தம்பி படம் பேர் அப்பா அம்மா வந்து அந்த செல்வெல்ல இருந்துதான் நாங்கள் ஆல்பமத்தை எடுத்துக்கோட்டோம். ஆனா இப்ப பண்பேட்டாயும் வந்துடுது, ஒரு காலத்துல பண்பேட்டும் வந்துடுது ஓமா இல்லை. ஆனால் மாசம் சொல்ற மாதிரி கொஞ்சம் படிக்கத்தான் இல்லையா, ஒரு காலத்துல கம்ப்யூட்டர்ல படிக்க வேண்டியதுனால் நாங்களே இப்ப தமிழ் எழுதுறதுக்கு ஒரு கடிதம் நான் தமிழ்ல எழுதுறதுக்கு இன்றைக்கு 30-35 வருஷம் நாங்கள் தமிழ்ல கடிதம் எழுதி படிச்சதுல டெலிபோன்லயே கதைக்கிறோம் கம்ப்யூட்டர்ல கதைக்கிறோம். அதனால தமிழ்லயே ஒரு 15 நிமிஷம் கடிதம் எழுத முடியாம இருக்குங்கிறாரு. ஏன்னா எழுத்து டச் இல்லாம போயிட்டுது. அதனுடைய மாசம் சொல்ற கட்டாயம் நாங்கள் எழுத வேண்டாம், அதே நேரத்துல தெண்டையும் செய்யலாம் கம்ப்யூட்டர்லயும் நாங்கள் படிச்சு கொள்ளலாம்.
பெற்றோரும் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளும் சந்தோஷம் இல்லை, நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதால் இதைத்தான் நான் சொல்ல வர்றேன் ஐயா. வேற ஒரு மாற்றம் குறை சொல்ல வர்றேன். நான் உங்களை ஆசிரியர் ஐயா, ஆசிரியரை மதிக்கிறேன், ஆசிரியத்தையும் மதிக்கிறேன். ஆனா இந்த நாங்கள் ஐயா 15 மணி தியானம் 16 மணி தியானம் வேலை செய்து பிள்ளையில சனி ஞாயிறு பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போயிட்டு சனி ஞாயிறு இங்கேயும் கொண்டு வாரம் என்னதுக்குண்டா இங்க கொடுக்குற ரோல் சாப்பிட வர்றதுக்கு இல்ல. இந்த பிள்ளை தமிழை படிச்சு நாளைக்கு ஒரு தமிழ் மொழிய கதைக்க வேணும். ஆனா வந்து நீங்கள் போற இந்த மெதட்ல பிள்ளைக்கு போர் அடிச்சு பாடலுக்கு படிப்பிச்சிங்கண்டால் சிலவள எங்களுக்கு மறந்து போன தமிழும் திருப்பி வந்திடும். நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியோர் சரி போன்.